பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்ட்ராடே சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம். பணம் செய்ய விரும்பு அப்படிங்கிற இந்த தொடரில் இது வந்து ஒரு 14வது பதிவு. இந்த பதிவில் நான் ஒரு ரொம்ப ஒரு டெப்த்தாக ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு அருமையான தத்துவ பாடல்லேருந்து ரெண்டு வரிகளை நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறம் இதை நான் தொடர்ந்து பேசுகிறேன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். நீங்கள் கேட்ட இந்த கண்ணதாசனுடைய இந்த அருமையான தத்துவ பாடல் எல்லாருக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு பாடல் தான். அதாவது நான் பெரும்பாலும் மார்க்கெட்டை தத்துவார்த்தமாக தான் பார்ப்பேன், ரொம்ப டெக்னிக்கலாலாம் பார்க்க மாட்டேன். இதில் நான் ஏற்கனவே அடிக்கடி சொன்ன மாதிரி இதில் டெக்னிக்கலுங்கிறது ஒரு சின்ன ஃபேக்டர் தான். அதை நம்ம வாழ்வியலோட பொருத்தி பார்த்து அதை நான் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணி தான் இதில் வந்து எனக்கு நிறைய புரிதல் கிடச்சிருக்கு. அப்போ நான் வந்து இந்த பாட்டில் சொல்கிற மாதிரி பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நான் இப்போ பேச போகிறேன். இது பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யம்ங்கிறத விட இந்த பங்கு சந்தையை வந்து பூஜ்யத்துக்குள்ளே ஒரு பெரிய சாம்ராஜ்யம்ன்ற மாதிரி இதை சொல்லலாம். அவர் வந்து அந்த இறைவனை சொல்லும்போது அதிலிருந்து அவன் அதை புரிஞ்சுக்கொள்ள முயற்சி பண்ணுறது தான் இறைவனுடைய தத்துவத்தை அவரை சொல்ல வர்றாரு. அதே மாதிரி தான் மார்க்கெட்லேயும் பூஜ்யத்தை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டே ரன் ஆகுது. இந்த கோணத்தில் யாரும் இது வரைக்கும் பார்த்துருக்காங்களான்னு தெரில, நான் சொல்கிறேன், இதை பற்றி விரிவாக சொல்கிறேன். அப்போ எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இறைவன்கிற இறை நம்பிக்கை உள்ளவங்களுக்கு வந்து உள்ளவங்கள வந்து நம்ம ஆத்திகர்கள் அப்படின்னு சொல்கிறோம். கடவுளை நம்ப மறுக்கிறவங்கள வந்து ஆத்திக நாஸ்திகர்கள் என்று சொல்கிறோம். பங்குச்சந்தையிலையும் நீங்கள் இதை ரிலேட் பண்ணிக்கலாம். அதாவது பங்கு சந்தையில் சம்பாதிக்க முடியும், இதில் ஒரு விஷயம் இருக்குது, இதில் ஒரு உட்பொருள் இருக்குது, உண்மையான ஒரு ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது, எப்படி இறைவனை பற்றி சொல்கிறோமோ அதே மாதிரி அப்படி இருக்குன்னு நம்புகிறவங்கள வந்து பங்கு சந்தைகளுடைய ஆத்திகர்கள் என்று சொல்லலாம். இது ஒன்றும் வேஸ்ட்டுங்க, இதெல்லாம் சுத்த சூதாட்டம், இதெல்லாம் ஜெயிக்கிற ரொம்ப இது பண்ணால் இப்படி ஒன்று கிடையவே கிடையாது, இதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பங்கு சந்தையில் நாஸ்திகர்கள்னு சொல்லலாம். அப்போ இந்த கோணத்தில் வந்து நான் வந்து இதில் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சம்பாதிக்க வந்து உட்காந்துக்கிட்டு நிறைய டெக்னிக்கல் கண்டுபிடிக்கிறது, ஸ்ட்ராட்டஜி பார்க்குறது, இப்படின்னு பல விதமாக செஞ்சு இதை போராடிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் இதில் வந்து சம்பாதிக்கிற போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் வந்து ஒரு உண்மையான ஒரு மையப்பொருளில் வந்து இந்த மார்க்கெட் எப்படி நகட்டுறாங்க, பணம் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, இதை சம்பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி போகிறதுல உள்ள நடைமுறை சிரமங்கள் இதெல்லாம் இதையும் மீறி வெற்றி பெறதுக்கு இதில் வாய்ப்புகள் இருக்கவும் செய்யுது. அப்போ இறைவனை அடையிறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி கஷ்டமும் இதுலேயும் இருக்க தான் செய்யுது. அப்போ அந்த கண்டிப்பாக நான் இறைவனை அடைஞ்சே திரும்பி போகிறவங்களுக்கு எப்படி அந்த கடைசியில் அந்த முக்தி அந்த மார்க்கத்தை அடைகிறாங்களோ அது மாதிரி இதுலேயும் தொடர்ந்து அதில் அதை நோக்கி பயணிக்கிறவங்க ஒரு கட்டத்தில் அந்த வெற்றியை அடைஞ்சு அதில் சங்கமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொடர்ந்து அதில் வெற்றிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த கிடைக்கிற அந்த வெற்றியை பரவலாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நான் இப்போ பயணிச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் வந்து பெரும்பாலும் இந்த மார்க்கெட்டுடைய அதனுடைய தன்மைகளையும் அதனுடைய உள்ளே நடக்கிற அந்த விஷயங்களையும் மட்டும்தான் நான் எப்போயுமே ஃபோக்கஸ் பண்ணுவேன். மேலோட்டமாக அதை வந்து சிந்தித்து எதையும் பார்க்க மாட்டேன். உள்ளே இன்டெப்த்தாக என்ன நடக்குது அப்படிங்கிற புரிதல் எனக்கு இருக்கு இல்லையா, அந்த புரிதலை ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதை நான் உணர வைக்கிறேன். அதுதான் வந்து மார்க்கெட்டில் தொடர்ந்து யாரையும் வந்து வெற்றி பெற வைக்கும். அப்போ நான் இப்போ சொல்கிற அந்த டாபிக் வந்து பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யம்னு சொல்கிறேன் இல்லையா, இது வந்து 100% அப்படியே பொருந்தக்கூடிய துறையாக இந்த பங்குச்சந்தை துறை இருக்கிறது. ஒன்றுமில்லாத சூன்யமான நிலை, ஒன்றுமில்லாத நிலைக்கு பேர் தான் பூஜ்யம்னு சொல்கிறோம். அதுக்கு மதிப்பே இல்லை, ஒன்றுமே கிடையாது.
மனிதன் பிறக்கும்போது எதுவும் கொண்டு வரலை, வெறும் சூன்யமாக தான் வரான். போகும்போதும் எதையும் கொண்டு போகலை, அப்போயும் அது சூன்யமாயிடுது. அப்போ சூன்யத்தில் ஆரம்பித்து சூன்யத்தில் முடியும்போது அது இறைப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவன் என்ன பண்ணிட்டு போயிருக்கான், அதில் அதில் வரலாற்றை இடம் பிடிச்சிருக்கானா, ஒரு சராசரி மனிதனாக வாழ்ந்துட்டு போயிருக்கானா. இதை அப்படியே இப்போ மார்க்கெட்டை ரிலேட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். மார்க்கெட்டை ஆரம்பிக்கும்போது வால்யூம் அப்படிங்கிறது சூன்யம், முடியும் போதும் ஒரு வால்யூமில் காட்டுறாங்க நம்மளுக்கு இவ்வளோ வால்யூம் இன்றைக்கி ட்ரேடர் குவான்டிட்டின்னு. இந்த வால்யூம் ட்ரேடர் குவான்டிட்டி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்ன விளைவுகளை ஏற்படுத்தியிருக்குன்றது நமக்கு அந்த ஹைலோ க்ளோஸை வச்சு நம்ம பார்த்துக்குறோம். ஆனால் இந்த ட்ரேடர் குவான்டிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குவான்டிட்டியை ஜீரோ பண்ணணும். அந்த முயற்சியை தான் அவங்க பண்ணுறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அதாவது இன்ட்ராடே பண்ணும்போது இன்ட்ராடே மட்டும் நடக்கலை, இன்வெஸ்டரும் அதில் விழுந்து உள்ளே வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரேடுங்கிறது என்னென்னா, அவங்க வாங்கினதை லாபத்திலேருந்து விற்பாங்க, புதுசாக இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க பை பண்ணவும் செஞ்சுருவாங்க. இப்போ அவங்களுடைய குவான்டிட்டியும் அதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது முதல்ல தெரியாது. ஏன்னா இந்த நம்ம ஆர்டர் போடுறது வந்து இன்ட்ராடேக்கு வந்து தனியாக ஆர்டர் போடுறோம், எம்ஐஸ்னு சொல்லி செலக்ட் பண்ணி போடுறோம். டெலிவரி எடுக்கிறப்ப சிஎன்சி இந்த மாதிரி நார்மல் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி போடுறோம். ஆனால் ட்ரேட் நடக்கும்போது எல்லாமே அது வரிசை வந்து ஒரே வரிசை தான், க்யூ வந்து ஒரே க்யூவில் தான் போயிட்டுருக்கு. அப்போ இன்ட்ராடே பண்ணுற ஒருத்தர்கிட்ட போய் வந்து ஒருத்தர் டெலிவரி வாங்கினவர் விற்கவும் சான்ஸ் இருக்குது. இதில் அது வந்து நம்மளுக்கு மார்க்கெட் என்னென்னா, ஒரு கன்ஃபர்மேஷனை தான் நம்மளுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த ட்ரேட் நடந்திருக்கு, இவ்வளோ குவான்டிட்டி ஒருத்தர் வாங்கியிருக்காரு. இப்போ வந்து ஒரு 1000 குவான்டிட்டி நான் பை பண்ணும்போது ஒரு 10-15 பேர்கிட்ட வந்து கூட அந்த குவான்டிட்டியை செலக்ட் அதை வந்து ஒன்று சேர்த்து எனக்கு வாங்கி கொடுக்க சான்ஸ் இருக்குது. அப்போ அவங்களுக்கு தனித்தனி அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் போயிடுது, எனக்கும் ஒன்று கன்ஃபர்மேஷன் வந்துடுது. இப்போ அவங்க வாங்கினது எல்லா அவங்க வந்து என்கிட்ட விற்றவங்க வந்து அவங்க மறுபடியும் அதை வாங்கி ஆகணும், அதுவும் சேர்ந்து ஒரு 1000 குவான்டிட்டி வந்துடும். நானும் அந்த 1000 குவான்டிட்டியை மறுபடியும் வித்துட்டு போகணும், அப்போ ஒரு தடவை 1000 குவான்டிட்டி கணக்கு எடுக்கப்படும். இப்படி தான் அந்த குவான்டிட்டிங்கிறது கூட்டிகிட்டே போகுது. இதில் வந்து நம்ம யார்கிட்ட ஒரு இன்ட்ராடே பண்ணுறட்ட வாங்குறோமா விற்கிறோமா எதுவுமே எல்லாமே சஸ்பென்ஸ் தான். அப்போ இன்றைக்கி ஒரு வந்து ஒரு டோட்டலாக பை பண்ணவங்களுடைய குவான்டிட்டி வந்து ஒரு 50,000 அது 50 லட்சம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, செல் பண்ணுறவங்களோட குவான்டிட்டியும் 50 லட்சம் தான் இருக்கும். இது ரெண்டையும் வந்து பை குவான்டிட்டியும் செல் குவான்டிட்டியும் நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா ஜீரோ வரணும். ஆனால் ட்ரேடு அன்னைக்கு இப்போ ஈக்குட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரேடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ஜீரோ வராது. அதை ஜீரோ வர வைக்கிறதுக்கு தான் 2 நாள் எடுத்துக்கிறாங்க எக்ஸ்சேஞ்சில், அதாவது ட்ரேடிங் டே ப்ளஸ் 2 டேஸ். அதுக்கப்புறம் தான் ஈக்குட்டியில் செட்டில்மெண்ட் ஆகும். அந்த 2 நாளுக்குள்ளே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஜீரோ ஆயிரும். இந்த குவான்டிட்டி அந்த குவான்டிட்டிங்க கழித்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஆயிரும். அது எப்படி ஆகுதுன்னா, அன்றைக்கி இன்ட்ராடே பண்ணி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஷேரை கொடுக்கணும், பை பண்ணவங்களுக்கு அதை வந்து டெலிவரி யார்கிட்டருந்து வாங்கி யார் விற்றாங்களோ அவங்கள்ட்ட வாங்கி கொடுக்கணும், யார் இங்கே யார்கிட்டருந்து டிபியில் இருக்கோ அவங்கள்ட்ட வந்து எடுத்து கொடுக்கணும். அப்போ இன்வெஸ்டர்கிட்டருந்து தான் இதில் தான் எடுத்து கொடுக்க முடியும். அப்போ இன்வெஸ்டரில் வந்து விற்காமையோ அதை வாங்காமையோ அதில் வந்து மார்க்கெட் வந்து அதை எடுத்து கொடுத்துட முடியாது. அப்போ அது 2 நாள் அடுத்தடுத்து ட்ரேடிங் நடக்கும்போது அதில் வந்து இப்போ இன்றைக்கி வந்து அதிகமான பேர் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து டெலிவரிக்கு வந்து கொடுத்தாகணும் அந்த ஸ்டாக்கை. அன்றைக்கி வந்து 1 லட்சம் ஷேர், நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன், 1 லட்சம் ஷேர் வரைக்கும் இன்வெஸ்ட் பேக்கு ஆர்டர் போட்டு எல்லோரும் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஆனால் அன்றைக்கி செல் பண்ணவங்களுடைய குவான்டிட்டி வெறும் 50 லட்சம் தான், ஒரு 50,000 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மீதி 50,000 என்ன செய்யணும்னா, அப்புறம் அடுத்த நாள் ட்ரேட் நடக்கும்போது அதெல்லாம் எடுத்து அதனால தான் அந்த டைம் எடுத்து 2 நாள் கழித்து அதை செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த செட்டில்மெண்ட்டுங்கிறதே வந்து அதை ஜீரோ பண்ணுற முயற்சி பேர் தான் செட்டில்மெண்ட். ஃபியூச்சர் மார்க்கெட்லேயும் அதே தான், ஃபியூச்சர் மார்க்கெட்டில் டெய்லி செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க.
செட்டில்மெண்ட்டுங்கிறது என்னென்னா அன்னைக்கு அவங்க இன்ட்ராடே, ஏன்னா ஃபியூச்சருங்கிற பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே பண்ணிக்கிறாங்க. டெலிவரியாகவும் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணியும் பண்ணுறதாங்க இருப்பாங்க. அதில் இந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணி மந்த் எண்டு வரைக்கும் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் கடைசி நாள் மந்த்லியான கடைசி அன்றைக்கி செட்டில்மெண்ட்டு, அன்றைக்கி தான் அது ஜீரோவாகும். அது வரைக்கும் அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் ஆகிட்டே இருக்கும். எத்தனை வந்து ஷார்ட் வந்து ஓப்பனில் இருக்குது, எத்தனை பையிங் அந்த லாங் வந்து பையில் வந்து ஓப்பனில் இருக்குது. ஏன்னா ஒரு லாங் ஒரு ஷார்ட்டு சேர்ந்தா தான் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். அது மாதிரி ஒரு பையரும் ஒரு செல்லரும் சேர்ந்து தான் ஒரு ட்ரேடாக கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. அப்போ எங்கேயுமே ஒரு குவான்டிட்டியே இல்லாமல் இந்த மார்க்கெட்டு வந்து இயங்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு சூன்யமாக தான் இருக்குது. இது எல்லாமே வந்து இல்லை ஒரு இமேஜினேஷன் பண்ணி இத்தனை குவான்டிட்டி இந்த வால்யூம் இது எல்லாமே வந்து பணத்தின் பணத்தை வச்சு வந்து தீர்மானிக்கிறாங்க. தீர்மானித்து இதுக்கு இந்த இந்த இதுக்கு நான் உடன்படுறேங்கிற மாதிரி அதை வந்து ஒத்துக்கிட்டு செய்யும்போது இதில் வந்து ஒரு விளைவு ஏற்படுது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அதை கணக்கு பார்த்து யார் யாருக்கு எவ்வளோ லாபம் எவ்வளோ, அதாவது பணத்தை இங்கேருந்து அங்கேருந்து செட்டில் பண்ணுறாங்க அவ்வளோதான். அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் க்ரெடிட்டு டெபிட் ஆகுது. இதில் வந்து பணம் இருக்கிறவங்க அதிகபட்சமாக சம்பாதிச்சிட்றாங்க. புரோக்கர்களுக்கு அது இது எல்லா பணமும் இந்த இந்த வால்யூமை வச்சு இவ்வளோ டேர்னோவர் நடந்துருது. அதாவது கற்பனையாகவே அது நடந்துருது. உண்மையாக பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறவங்க ஏற்கனவே லாபத்தில் வந்து விற்றவங்கங்கிறது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் இருக்காங்க. ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அப்படி அது மாதிரி தான் இந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு இந்த இந்த இயக்கம் போயிட்டுருக்கு. இதை வந்து சில இதில் வந்து இந்த ஈக்விட்டி ஸ்டாக்லேயே பார்த்திங்கன்னா சிலது பிஇ அப்படிங்கிற செக்டரில் இருக்கும். அதிலெல்லாம் அஞ்சு நாள் ஆகும் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா அது வந்து இன்ட்ராடேயே பண்ண விட மாட்டாங்க. அது வந்து அந்த அளவுக்கு பப்ளிக்கிட்ட வந்து அந்த ஷேர் நிறையா இருக்கும், ப்ரொமோட்டர்கிட்ட இருக்காது. அதை வந்து பெரிய அளவில் ஏற்றவே முடியாது அந்த கம்பெனியில். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டு போயிருப்பாங்க ப்ரொமோட்டர். எந்த ஒரு கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வந்து ப்ரொமோட்டர்கிட்ட அதிகம் ஒரு 60% மேலே இருக்கோ அதுதான் வந்து ஓரளவு ஸ்டாண்டர்டான கம்பெனிகளாக இருக்கும். அதில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கும் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பயமில்லாமல் இருக்கலாம். அவங்க கொஞ்சமாக விற்றுட்டு போக ஆரம்பிச்சோன்னா அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை ஏற்றுறது ரொம்ப சிரமம். சில திவாலாகிற கம்பெனிகள்லாம் அப்படியே கொஞ்சமாக விற்றுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்கள்கிட்டயே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அதை வந்து விலையே போகாமல் கொஞ்சமாக இறங்கி இருக்கிறவங்களாம் கொஞ்சமாக வர விலைக்கு விற்றுட்டே போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் ரொம்ப டவுன் ரேட்டுக்கு வந்துடும், சிங்கிள் டிஜிட்டுக்கெலாம் வந்துடும். அப்படி ஏகப்பட்ட கம்பெனிகள் மார்க்கெட்டில் அப்படி போயிருக்கு. அதனால தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை கவனிக்கணும். ரெண்டாவது நம்மளுக்கு அதிகமாக முடக்கி வைக்கிற அளவுக்கு பணம் இருக்கணும். அந்த அந்த காசு நம்மளுக்கு அடிப்படை தேவைக்கு ஏதாவது ஒரு தேவைக்கு உள்ள பணத்தெல்லாம் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது. இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மினிமமான தொகையில் வச்சு இன்ட்ராடே பண்ணணும். இன்ட்ராடேங்கிறது ஒரு பெரிய உணர்ச்சி வசப்பட்ட ஒரு பெருங்கூட்டத்தை பணபலம் படைத்த ஒரு சின்னஞ்சிறு கூட்டம் வந்து அடித்து பிடுங்கிற நிகழ்வுக்கு பேர் தான் இன்ட்ராடே. இதுதான் மார்க்கெட்டை பற்றிய நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மிகப்பெரிய புரிதல். அப்போ இதில் நம்மளும் இதில் ஜெயிக்கணும்னா அந்த பெருங்கூட்டத்தில் நம்மளும் இருக்கக்கூடாது. அந்த பணபலம் படைச்சவங்க கூடயே சேர்ந்து போயிட்டு சம்பாதிக்க முடிஞ்சால் மட்டும்தான் இதில் வந்து இன்ட்ராடே பண்ணணும். அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து தொடர்ந்து வின் பண்ண முடியும். ஏன்னா இந்த பங்குச்சந்தை எப்பயுமே வந்து நம்ம மற்ற பிஸ்னஸ்ஸு மற்ற வாழ்வியல் முறையிலேருந்து அப்படியே மாறுபட்டே இருக்கும். கயிறு இழுக்கிற போட்டி நம்ம அறிகள் கயிறு இழுக்கிற போட்டியில் பார்த்திங்கன்னா எங்கிட்ட கூட்டம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் உள்ளவங்க வந்து அங்கிட்ட வந்து ஆள் பலம் கூடும். அப்போ வந்து அந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து கயிறு இழுக்கிற போட்டியில் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் ஆள் பலம் தேவையில்லை, பணபலம் தான் தேவை. அப்போ கூட்டம் கம்மியாக இருந்தாலும் பணபலம் உள்ளவங்க வந்து மார்க்கெட்டை ஒரு பக்கம் இழுத்து கொண்டு போயிடுறான், அது மேலேயோ கீழேயோ. இப்போ அவங்க கூட போக முடிஞ்சால் மட்டும்தான் இன்ட்ராடே பண்ணணும், இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா பேசாமல் இருக்கணும் நிம்மதியாக. அதனால தான் இதில் வந்து நம்ம எவ்வளோ டெக்னிக்கல் கற்றுக்கிட்டாலும் சரி எவ்வளோ சாஃப்ட்வேர் வாங்கி பண்ணாலும் சரி அது வந்து தொடர்ந்து ஜெயிக்க முடியாமல் போகிறது காரணம் அதுதான். இந்த மிகப்பெரிய புரிதலோடு இந்த புரிதல் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி கோணத்தில் யாரும் இந்த இதை ரிசர்ச் பண்ணாலும் சரி
இதில் ஜெயிக்கணும்னு நினச்சவங்க சரி, இந்த கோணத்தில் பாருங்கள் மார்க்கெட்டை. அப்போ தான் தினசரி வர்த்தகம் என்பது ஒரு இனிமையான இன்ட்ராடேயாக அமையும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க, உங்கள் டெர்மினலில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு சில ட்ரேடிங் முடித்த உடனே கடைசியில் வந்தீங்கன்னா அந்த நெட் பொசிஷன் வந்து அந்த குவான்டிட்டி வந்து ரெண்டு ஜீரோவாக இருக்கணும், பையும் செல்லும் டேலியாக இருக்கணும். இது எப்படி இண்டிவிஜுவலுக்கு ஒவ்வொன்றுக்கு நடக்குதோ அதே தான் மொத்த மார்க்கெட்லேயும் ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் அவங்க பண்ணுறாங்க. ஈக்குட்டி மார்க்கெட்டுக்கு அதாவது ஒரு வால்யூமும் எதுவும் விழுந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து தற்காலிகம்தான். எவ்வளோ பெரிய வால்யூம் இருந்தாலும் அந்த வால்யூம் ஃபுல்லாக அவங்க முடிச்சு விட்டு போய் ஆகணும், இன்ட்ராடேயில் அதை ஜீரோ பண்ணியே ஆகணும். அப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணும்போது இன்வெஸ்ட் நிறையா நடந்திருக்கான்றதே தெரியும். அதனால் அந்த முதல் நாள் டேட்டா வச்சு அடுத்து நம்ம கணிக்கிறது அப்படிங்கிறது ஏன் தப்பாகுதுன்னா, உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, இன்ட்ராடேக்கூடிய கெப்பாசிட்டி என்ன, இதெல்லாம் யாரும் கூர்ந்து பார்த்து அதில் வந்து ட்ரேட் எடுக்கிறதில்ல. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இந்த துறையில் நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி இவ்வளோ டெப்த்தாக இந்த விஷயத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத புரிஞ்சிக்க முயற்சிக்கணும்னா, நிறைய பேருக்கு இது ரொம்ப அனுபவப்பட்டவங்களுக்கெல்லாம் அது தெரியும். புதுசாக வர்றவங்க நுனிப்புள் மேயிற மாதிரி ஏதோ வந்து ஒரு ஆர்வக்கோளாறுலையோ ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலையோ ட்ரேட் பண்ணவங்களாம் இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. அவங்களுக்காகத்தான் இந்த அவேர்னஸ் இந்த கொடுத்துருக்கேன், இதை புரிஞ்சுக்கங்க. இந்த பதிவோட தொகுப்புறையாக முத்தாய்ப்பாக நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற இறைவனை நாம் புரிந்து கொள்ள முற்படுற மாதிரி, பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்து பூஜ்ஜியத்தை நோக்கி நகர்கிற ஆப்பரேட்டர்களுடைய இயக்கத்தை யார் புரிஞ்சிக்கிட்டு இங்கே ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இங்கே வளம் வர முடியும். இந்த பதிவு வந்து இப்போ நான் பணம் செய்வேங்கிற தலைப்பிலே தொடர்ந்து பேசிட்டு வரேன். இந்த பதிவு இந்த பதிவோடு இந்த தலைப்பில் நான் இந்த தொடரை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்து ஒரு வேறொரு அருமையான தலைப்பில் தொடர்ந்து என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு பண்ணிட்டே வருவேன். இந்த பதிவு பற்றிய உங்கள் புரிதல்களை கமெண்ட்ஸில் நீங்கள் தெளிவுபடுத்துங்க. ஏன்னா இதில் வந்து நான் அந்த கண்டென்ட்டுக்கு பேஸாக என்ன ரிலேட்டடாக இருக்கோ அதை மட்டும் மெயினான விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். இதுலேயே நிறையா சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அது வந்து வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு தலைப்பு வரும்போது அதை தெளிவுபடுத்துகிறேன். எப்பயும் போல் உங்களுடைய சப்போர்ட்டை ஆதரவையும் கொடுத்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் வணக்கம், நான் ராஜசேகர் சிவகாசிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு 2014 வந்துட்டேன். ஆனால் எனக்கு அப்போ வந்து எதுவும் தெரியாது, ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்கங்கிற ஒரு ஆர்வத்தில் அதில் வந்து நான் சும்மா டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸை பார்த்து அப்படியே பிளைண்டாக ட்ரேட் பண்ணுறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஏதோ அப்பப்போ ஏதோ ஒரு இது மாதிரி லாட்ரி மாதிரி அப்பப்போ ஏதோ ப்ராஃபிட்டு கிடச்சிட்டு இருந்தது. ஸோ நான் அதுக்கடுத்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பண்ணும்போது எனக்கு நியர்லி ஒரு 50% அந்த கேபிட்டல் வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் திரும்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே கொஞ்ச நாள் இருந்தேன். திரும்ப கையில் கொஞ்சம் பணம் சேர்ந்த உடனே திரும்ப அதே இதை பண்ணலான்ட்டு இப்போ அந்த டைம் வந்து சரி வேறு ஏதாவது கால்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அந்த கால்ஸும் அதே மாதிரி தான். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டோ இல்லை எண்ட் ஆஃப் த மந்த் பார்க்கும்போது அது ஒரு இது நல்ல ரிசல்ட் இல்லை. ஸோ அகைன் அங்கேயும் ஒரு லாஸ் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் அதுக்கடுத்து நானும் சரி நம்மளே ஏதாவது லேர்ன் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜின்னு நான் லேர்ன் பண்ணறியா சூப்பர் ட்ரெண்டு அந்த ரேஞ்சு இந்த ரேஞ்சுன்னு சொல்லிட்டு பண்ணும்போது அதுவுமே கரெக்டாக எனக்கு செட் ஆகலை. நிறைய இல்லை எந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தாலுமே அது ஒரு பாஸ்ட் முடிஞ்ச ஒரு இதோட தான் இருக்குது. மார்க்கெட் முடிஞ்ச உடனே அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தனா எல்லாம் ஓகே பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ரியல் டைம் மார்க்கெட்டில் அந்த இது எனக்கு வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகலை. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியும் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரத் பாஸ்கர் சேனல் இந்த இது ஆக்சுவலாக ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். பார்த்துட்டு அதில் பார்த்தா கொஞ்சம் சார் நல்லா சொல்லியிருந்தாங்க.
சரின்ட்டு அதில் பார்த்தேன், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. சரின்ட்டு அதில் எல்லா கமெண்ட்ஸும் பார்க்கும்போது ஒருத்தங்க வந்து சாரோட யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்துருந்தாங்க. அங்கே பார்த்துட்டு அப்புறம் சாரை காண்டாக்ட் பண்ணேன். அப்புறம் சார் கிளாஸ் வந்து ஸ்டார்டிங்கில் அட்டன் பண்ணேன். ஸோ அந்த ட்ரைனிங் கொடுத்தாங்க சார். ஸோ டெய்லி கரெக்டாக கால் பண்ணிடுவார். நான் அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். அதுக்கடுத்து சார் வந்து டெய்லி கால் பண்ணி, சில சமயம் நான் சாரோட காலுக்கு அப்புறமா தான் சிஸ்டமே கூட ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு சார் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு எக்ஸலில் வந்து பேசிக்காக ட்ரைனிங் இருந்தது. ஸோ அதை ஃபுல்லாக அட்டன் பண்ணிவிட்டு அடுத்து ஒவ்வொரு லெவலில் இருக்கும்போது அதில் வந்து நமக்கு அந்த ஸ்டாக் செலெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சாரோட அந்த எக்ஸலில் வந்து எந்த ஸ்டாக்கை வந்து நம்ம என்னதான் அது அதிகமாக ஏறியிருந்தாலும் அது எந்த இடத்துல கரெக்டான இடத்துல எடுக்கணும், அப்போ எந்த இடத்துல திரும்பி வருது, எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுது, ரிவர்சிங்கில் கரெக்டாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இது பண்ணோம், ஒருவேளை அப்படி நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போனாலும் அது எப்படி கட் பண்ணுங்கிறத கிளியராக அதை நமக்கு டீச் பண்ணியிருப்பாரு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட ப்ராக்டிஸ் தான் மெயின். சார் என்ன தான் இது பண்ணாலும் ரியல் டைம் மார்க்கெட்டில் வந்து நம்ம அந்த சாரோட அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது, அந்த அவரோட அந்த சூத்திரத்தெல்லாம் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த எந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கரெக்டான என்ட்ரி, எந்த இடத்துல வந்து ரிவர்ஸு, ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதில் நம்ம வந்து மெயினாக வந்து ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த சாரோட அந்த எக்ஸல்லேருந்து வர நமக்கு அவுட் புட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் நல்ல இதுன்னு சொல்வேன், நல்ல ஸ்டாக் செலெக்ஷனுக்கான இது நல்ல இதுன்னு சொல்வேன். உண்மையாகவே எனக்கு அந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை லாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் இதோட நல்ல கான்ஃபிடன்ஸ் தரும் அந்த எக்ஸலை பார்த்து ட்ரை பண்ணும்போது. எனக்கும் அந்த மாதிரி தான், எக்ஸலை பார்த்துட்டு அதில் நமக்கு வர்ற ஸ்டாக்ஸில் எது பெஸ்ட். ஆக்சுவலாக சாரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் ஸ்டாக்ஸ் கூட நமக்கு இதில் கிடைக்கும். அதில் எதுவும் பெஸ்ட்டுங்கிறத நமக்கு அதிலே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒன்று எடுத்து செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு டார்கெட் ரீச் ஆகும். ப்ளஸ் நமக்கு வந்து அப்படியே ஸ்டார் ப்ராஃபிட் போட்டாலுமே நமக்கு தைரியமாக நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். அதாவது இதில் வந்து ஒரு செகண்டும் நமக்கு படபடப்பு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்காது. ஸோ இன்ட்ரடேயில் மெயினாக இருக்கிறது அதுதான். நம்ம நினச்ச டைரெக்ஷனில் போச்சு அப்படின்னா நம்ம ஹாப்பியாக இருப்போம். ஆப்போசிட்டில் போகும்போது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டென்ஷன் இல்லாமல் நம்ம கொஞ்சம் இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லோரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களே அதை எப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுங்கள்.